வணக்கம். ஜி3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். அமைச்சர் அமித்ஷா மீதான உரிமை மீறல் பிரச்சினை நிற்காது, ஏற்கனவே மத்திய அரசு தெரிவித்து விட்டதாக ஹெச் ராஜா பேட்டியளித்தார். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் பாஜக சார்பில் நடைபெற்ற மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், வயநாட்டிற்கு பிரதமரோ மத்திய அமைச்சர்களோ யாரும் செல்லவில்லை என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்வது பச்சை பொய். முதலில் அங்கு சென்றது மத்திய அமைச்சர் ஜார்ஜ் கோரியன்தான். ஆனால் அதை வைத்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அரசியல் செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் பாஜக அப்படி செய்யாது. மக்களவையில் அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்துள்ளனர். ஆனால் அது நிற்காது, ஏனென்றால் மத்திய அரசு ஏற்கனவே அது குறித்து தெரிவித்து விட்டது. காவிரி டெல்டா பகுதியில் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கு. ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த திராவிடியன் மாடல் அரசு பெய்கின்ற வருகின்ற மழை நீரை தடுப்பணைகள் மூலமாக தேக்கி வைத்து விவசாயத்திற்கு பயன்படுகின்ற விதத்தில் செயலாற்றவில்லை. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள்ட்ட சண்டை போடுறது மாத்திரம்தான் இந்த அரசாங்கத்தினுடைய திராவிடியன் மாடலாக இருக்குது. இங்கே இப்போ கட்டளைங்கிறது மட்டும் இல்லை, முக்கொம்புக்கிட்ட அந்த பாலமே விழுந்துடுத்தா, நீங்கள் 60% லஞ்சம் வாங்கிட்டு கட்டினா மீது 40% பாலம் விழாமல் என்ன பண்ணும்? அவை தமிழகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழலாட்சி. ஊழலால் தமிழ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தை எவ்வளவு விரைவில் தூக்கி எறியணுமோ அவ்வளவு விரைவில் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். மதத்தின் பெயரால் இந்துக்கள் அவருடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறதுங்கிறதுக்கு இந்த திருச்செந்துறை ஒரு உதாரணம். அங்கே 1025 ராஜேந்திர சோழன் கட்டிய சிவங்கோவில் இருக்கு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அந்த சிவங்கோவில் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது. அந்த ஊரில் இருக்கின்ற 1300 ஏக்கருக்கு மேலே இருக்கு, எல்லாமே வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம். ஹோல் கிராமம் இனாம் திருச்செந்துறை கிராமம் முழுவதும் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம். அதனால் யாரும் அவர்கள் நிலத்தை வாங்கவோ விற்கவோ முடியாது, பத்திரப்பதிவு செய்ய மாட்டோம்னு சப்ரிஸ்டார் ஆஃபீஸில் நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த தகவல் கிடைச்ச உடனே அங்கே போனேன். நாடு முழுவதும் இருக்கின்ற ஊடக நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க. நாம் அதை உடனடியாக அந்த ஆர்டரை நோட்டீஸை எடுக்கணும்னு சொன்னோம். எடுக்கும்பொழுது அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, டிபார்ட்மெண்ட் டிஆர்ஓ, தற்காலிகமாக நாங்கள் அந்த ஆர்டரை வாபஸ், நாளைக்கு நீதிமன்றத்தில் இதுக்கு எதிராக தீர்ப்பு வருமானால் அந்த நிலத்தை வக்ஃப் போர்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த ஆர்டர் எப்படி வந்ததுன்னு கேட்குறேன். ஏன்னா இன்னத்தரோட நிலம் என்னதுன்னு தாபா பண்ணுறார். இப்போ அது டிஆர்ஓவோ தாசில்தாரோ சப்கலெக்டரோ உடனே என்ன சொல்லுவாங்க, ஒன்று தான் ஆதாரத்தை கொண்டு வா கேட்பாங்களா இல்லையா? ஆனால் வக்ஃப் போர்டுகிட்ட கேட்க முடியாதுன்னு சட்டம். இந்த சட்டத்தை மத்திய அரசு விரைவிலே திருத்த இருக்கிறதுன்னு தகவல்கள் வந்திருக்கு. முதல்ல இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்துக்குன்னு இந்துக்கள்கிட்டேருந்து பிடுங்கி கொடுத்தது, அதைத்தான் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தாங்க, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு. அந்த மாதிரி பண்ணினதை எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா, அதோட வேல்யூ 12,00,000 கோடி. பச்சை போய் அது ஊடகங்கள் எப்படி கேரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. மாண்புமிகு பிரதமரோ அல்லது பிஜேபி மத்திய அமைச்சரோ அங்கே போகலேன்னு ஃபஸ்ட்டு அங்கே போனது ஜார்ஜ் குரியன், மத்திய அமைச்சர். அவர் தான் ஃபஸ்ட்டு போனார். அப்புறம்தான் ராகுல் காந்தி காலில் தண்ணி படுமா படாதா அப்படின்னு அதிகாரிகள்லாம் கேட்டுட்டு அப்புறம் போனது. அதனால் இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுகள் இதை வச்சு அவங்க அரசியல் பண்ண நினைக்கிறாங்க.